அரசு அறிவித்துள்ள மின்கட்டண உயர்வை கண்டித்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் மயிலாடுதுறையில் கண்டன ஆர்ப்பாட்டம். தமிழக அரசு மின்கட்டணத்தை தற்போது உயர்த்தி உள்ளது. இதற்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனத்தை தெரிவித்து வருகின்றனர். மக்களவை தேர்தலுக்கு முன்பு மின்கட்டணம் உயர்த்தப்படாது என்று உறுதி அளித்த தமிழக அரசு தேர்தல் முடிந்த பின்பு மின்கட்டணத்தை உயர்த்தி உள்ளது. மக்களை வஞ்சிக்கும் செயல் என்று பல்வேறு அரசியல் தரப்பினரும் குற்றம் சாட்டி வருகின்றனர். மின்கட்டண உயர்வை ரத்து செய்ய வலியுறுத்தியும் தமிழக அரசை கண்டித்தும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் மயிலாடுதுறை பேருந்து நிலையம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அக்கட்சியின் மாவட்ட செயலாளர் பாரிவள்ளல் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட இலக்கிய அணி செயலாளர் கோமல் கீட்டு மற்றும் மாவட்ட துணை செயலாளர் கோ சிவா, மாவட்ட தொழிற்சங்க செயலாளர் பி சிவா, மாவட்ட பிரதிநிதி வடிவேலு, மாவட்ட செய்தி தொடர்பாளர் ராகுல் மற்றும் ஒன்றிய நகர செயலாளர்கள், கழக நிர்வாகிகள் என ஏராளமானோர் பங்கேற்று கண்டன கோஷங்களை எழுப்பினர். மூடப்படும் அபாயம் பாரு, திரும்ப பெறு மின் கட்டணம் உட்பட அனைத்து கட்டண உயர்வு தமிழகத்தின் வேலையில்லா திண்டாட்டம் ஏறிடுச்சு. Thank you.